ஹலோ, வணக்கம் நண்பர். தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. பரமக்கடவுள் பரம் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கின்றார். சித்தமாக காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவராய் உள்ளே வந்திரானால் எல்லாருக்கும் வரம் அளிப்பார். அங்க பார்த்தாயா, ஆதி நாளில் பரமக்கடவுளும் பார்வதி திருமணம் நடந்தது. ஆமா, அந்த திருமணத்திற்கு இந்த நந்தீஸ்வரன் நான் சென்றிருந்தேன். கண்டிப்பா. எப்படி நந்தீஸ்வரன் சென்றிருந்தீங்க? அங்க சென்றிருந்த நேரத்திலே இந்த தட்சக பிரமாணம் மட்டும் வந்தான். அதே மாட்டு பயிரை, மாட்டு பயிரை ஒரு வாதிற்பாடு காவல் கேட்கக்கூடிய மாடு நீ இங்க தேவரோட தேவராக வந்து சாப்பிடலாமா? அப்படி என்று என்ன அடித்து அசிங்கப்படி அங்கு பார்த்தாயா, இதோ மகளை பார்ப்பதற்காகவே அந்த தட்சகன் வருகின்றான். அந்த பழி இன்னைக்கு வாங்க வேண்டும். சன்னதியில் வந்தவர்கள் காவல் இருக்கக்கூடிய நந்திவர் கட்டாதே மாடிலே ஒரு அரணுக்கு ஒரு மாமனார், ஒரு மாமனார் என்று அவன் வாசுபடி காக்கக்கூடிய மாடு சோதா பையன் என்ன வந்து தட்டு பையன் விளையாடி பையன் அடித்து விட்டாங்க. சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் எப்போ வந்து
வந்தீர்கள் என்ன செய்தி? எப்ப வந்தீர்கள் என்று சொல்லியிருந்தார். இது சரிதானோ மதிமகன் ராஜா? கடவுளே, நான் தெரியாமல் செய்த பிழை தெரியாமல் பட்டுவிட்டது. ஆமாம், அதற்காக இப்பேற்பட்டது எனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கின்றீர்கள். என்னை பற்றி என்று குட்டி என்றோ சாபத்தருவது உன் இஷ்டமா என் இஷ்டமா? ஐயா, நான் சட்டம் ஏற்றவில்லை. உன் சட்டம் ஏற்றவர்கள்
எப்படி அவமரியாதை பட்டனோ அத்தனை போல நீ உபரிவையப்படவில்லை. நான் தெரியாமல் செய்ததற்கு எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை. நீங்கள் எப்படி மகளை பார்ப்பதற்கு வந்து பங்கப்பட்டீர்களோ அதை போல் என்னுடைய மக்களால் நான் பங்கப்படுவதா? அவர் மகளை பார்க்க வந்து எவ்வளவு அவமரியாதை பட்டாரோ அத்தன்மை போல உன் மக்களால் படக்கடவது பிடிசாபம் என்று சாபம் அளித்து விட்டார். சரி, இதற்கு மேல் கெஞ்சினால் வழி கிடைக்க போவதில்லை. கிடைக்காது. நேராம நம்ம கைலங்கரை சென்று பரமேஸ்வரனிடத்தில் கூற வேண்டும். தொகலாமா? அண்டி பையன் கிருவன் தன்னை அடுக்கி வைக்கிறேன். படித்து வைக்கிறேன்.
ஒழிக்க வேண்டும். அது மட்டும் இல்லங்க, உனக்கு சமர்த்தம் இல்லை பாக்குறான். Thank you.
சபையில வேற அங்க எந்த இதற்கு முன்னாய் நாங்க உங்களை மாதிரிதான் இருந்தோம். பொண்ணு மத்து விதி எத்து குடிக்க தண்ணி எத்து படுக்கு பாய எத்து முன்ன சோல் எத்து வக்கு இல்லாத இருந்த குடும்பம் தான் நீங்க. ஆமா, ஆனா இப்ப தம்பி ஒரு நாளைக்கு போற ஜாதிக்கு ஒரு நாளைக்கு சரி உலகத்துல எல்லாம் பண்டிகை சாமி, உலகத்துல எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. ஆனா நான் தானே யாரும் கும்பிடுறதுன்னே தெரியல. அவருக்கு பெண்ணு குடுத்துட்டா நீ அவரே வந்து என் கால வீராரு மாமியான்னு சொல்லி போய் வீர்த்து உலகத்துக்கே பெரிய கடவுள் அவருதான். அதனால ஆறு மாச காலமா இந்தா குளிக்கிறது அது இதெல்லாம் செஞ்சிருத்து அப்படியே வந்து நானே என் கால கும்பிட்டு நீ உங்கால நீ கும்பிடுது பின்னா சாமியே வந்து உன் கால கும்பிடுதுனா அப்புறம் நீ யாரு கால போய்
என் பொண்ணு கடவுட்டி பொண்ணு ஐம்பதாவது பொண்ணு மகேஸ்வரிய தவத்த செய்து எனக்கு பிள்ளையா பிற வைத்து பிறக்க செய்து அவருக்கே பொண்ணு கொடுத்துருக்கேன் பரம கடவுளுக்கு. ஆமா அப்ப பரம கடவுளுக்கு மரிமாவா? அது ஏன் கேக்குற? ஐயோ அது ஏன் கேக்குறாங்க? அவர் வந்து அவர் மருமகன் நான் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு குறையும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஜாக்கெட் பண்ணா நாளைக்கு என் ஜாக்கெட் பண்ண முடியாது. ஊர்ல இருக்க சக்காசி எல்லாம் மருமகன் சம்பாதிச்சா சம்பாதிச்சா அவன் என்ன இப்ப வாழ்வா இருக்கா பூரிப்பா இருக்கா பூரிப்பா இருக்கா அப்படின்னா அப்படியே ஒரே விதமா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கல்யாணம் செஞ்சு கொடுத்த பிறகு இந்த தண்ணி எடுக்கிற வேலை இந்த துணி துவைக்கிற வேலை இதுக்கெல்லாம் ஆள் வைக்க முடியுமா? அதானே அதுக்கு முன்ன நான் தான் செய்ய இப்ப செய்யல. இந்த மருமகன் வந்த பிறகு அந்த பூரிப்புல ரெண்டு தாதிங்களை வச்சிருக்கிறேன் துணிமணி துவைக்கிறதுக்கு. ஆமா சாப்பாடு செய்து பாத்துக்க கோமலவள்ளி செண்பகவள்ளி செண்பகவள்ளி அப்படி ரெண்டு நான் சுந்தர தாதிகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். வேலையில அது இல்ல ஆனா ஒண்ணு கல்யாணம் செய்து கொடுத்த பிறகு ஆறு மாத காலமா என் பொண்ண பார்க்க யாரும் போகவே இல்ல. இன்னும் போனது இல்ல. ஏன் போகலன்னு கேட்டா அங்க போறோம்னு வச்சா மாவு வீட்டுல பெரிய வீட்டுல பொண்ணு கொடுத்துட்டா அங்கே வந்து உட்காந்து சாப்பிட வராங்க அவனு ஊர கணக்குலாம் அப்படி கல்லு வச்சு சுட்டு வரணும். ஆமா ஆமா அதனால நாங்க யாரும் போனது இல்ல. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரு போயிருக்காரு போற இடத்துல இதான் நடக்கு. மாமனார் வந்துட்டாரு அந்த மகேஸ்வர மூர்த்தி என்னென்ன மரியாதை செய்வார் என் மருமாவா என் மாவா அப்படியே தலைவர் கோமலவள்ளி செண்பகவள்ளி அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சனூர் அண்ணாமலையார் நாடக சபாலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி வணக்கம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க.